பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, இப்ப வந்து நீங்க அப்புறம் பேசுங்க, முதல்ல பட்டத்தை கொடுங்க, நாங்க நாலு இடத்துக்கு போகணும். பட்டம் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டியதா? இதோ ஒரு தோடு. இந்த கலை கொடிங்கிற பட்டத்தை நான் நம்ம மாணிக்கத்துக்கு கொடுக்கறேன். மாணிக்கம் தான் நல்லா நடிச்சாரு, அவருக்கு தான் பட்டம். தலைவனா நான் வச்சதுதான் சட்டம். இந்தாப்பா பிடிப்பா. பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. உயிருக்கு ஒன்னும் ஆபத்தில்ல மிஸ்டர் நல்ல சுபம். டாக்டர், நாரோ குட்டியில யாரையோ பார்த்துதான் சொன்னீங்களே, உங்க மருமகன் குமார் மாதிரி இருந்தார? ஆமாமா, அவன் அப்படியே தான் இருந்தான். அதனாலதான் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை ஆச்சு. இந்த இக்கட்டான நேரத்துல உங்க மக குணமடைய எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணுது. என்ன டாக்டர்? நாடக குட்டையில பாத்தேன்னு சொன்னீங்களே, அந்த ஆளை இங்க கூட்டிட்டு வர முடியுமா? ஐயோ, அவன் குப்பக்காரனாச்சே. இருக்கலாம், ஆனா அவன் வந்தா தான் உங்க மக உயிர் படைக்க முடியும். அப்படிங்களா? ஆமா, இது மருந்தால மட்டும் குணப்படுத்த முடியாத நோய், மனோதத்துவ முறையும் கையாளணும். எப்படியாவது அவனை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க. அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க வந்து சாத்திட கூடாதா? சம்பந்தமே இல்லாம தான் மேடை மேலேயே ஏறி உண்மையான மேலேயே விழுந்தாலே ஐயா. ஆயிரம் பேருக்கு மத்தியிலேயே அப்படின்னா பொம்பளைக்கு ஊர்தா உலகம், ஆம்பளைக்கு உலகமே ஊடுன்னு நான் ஒரு டயலாக் கேட்டிருக்கேயா? அது உண்மைதான்யா, அது உண்மைதான். இனிமே நான் உடனே நம்ப மாட்டேயா? நம்ப மாட்டேன். இந்தா நீ போறேன், போய் போக மாட்டேன். நான் உண்மை சொல்லிதான் போறேன். நடந்து போச்சு அந்த பொண்ணோட அப்பா மாமன் கூட்டி போ வந்திருக்கியா? நீ கைய பிடிச்சி இஸ்திருப்போ, நான் கைய பிடிச்சி தட. புரியுது புரியுது தம்பி, அந்த பொண்ணு ஏதோ தவறா நினைக்குது. என் மகளுக்கு பைத்தியங்க. பைத்தியமா தம்பி? என் பொண்ணுக்கு ஒரு மர மாப்பிள்ள இருந்தான், அவனைத்தான் என் மகன் கல்யாணம் பண்ண நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் அவன் திடீர்னு விபத்துல இறந்துட்டான். அதுல இருந்து என் மகன் சரியில்லாம போயிட்டான். அதனாலதான் உங்களை பார்த்த உடனே அத்தான் உண்மை தெரிஞ்சாச்சே. நல்லத நீங்க உண்மை சொன்னீங்களோ எங்க வீட்டுல போய் ஒழிஞ்சுதோ. புண்ணியா நல்லா இருக்கும். போயிட்டு வர்றத நான் மாத்திரம் போறதுக்கு வரலீங்க. பின்ன உங்களையும் அழைச்சுக்கிட்டு வந்தா தான் என் மக குணமாவான்னு எங்க டாக்டர் சொன்னாரு. அம்மா ஐயா, நாங்க அந்த பைத்தியத்தை பார்த்தோமோ இவளுக்கு பைத்தியம் பிடிச்சது. இன்னொரு நான் பார்த்தேன், அவ்வளவுதான், எனக்கே பைத்தியம் பிடிச்சோம். தம்பி, என் பொண்ணோட உயிர் உங்க கையில தாங்க இருக்கு. நான் என்ன செய்யறது? நம்ம முடியாது ஐயா. அப்படி சொல்லாதீங்க ஐயா, என் மகளை காப்பாத்துக்க ஐயா. உங்க அப்பதான் தெரியும் சொல்லாதீங்க. என்ன முடியல என்ன மனுஷங்க ஐயோ, என்னையாது மவுண்ட் ரோடு மன்றத்துல வர நின்னுட்டே
கொஞ்சம் ஒத்துனலையா? நான் போய் பேசிட்டு வரேன். கொஞ்சம் திரும்ப நில்லையா? சரியா நில்லையா? நிக்க சொன்ன தூக்கி போடியாரா? யோ, என்ன மன்னிக்கிறியா? எனக்கு மட்டும்தான் சொந்தம், அதனால நீ எங்க வேணாலும் போலாம் வரலாம். சரி, அப்பறம் போறேன். அழைச்சிட்டு போ. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன். ஐயா ஐயா, என்னங்க இந்த பாருங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி உடைய மாத்திக்கணும். நான் இல்ல, அதுக்கு புதுசு புதுசு ஆள் வராங்க இப்போ. அது இல்லைங்க, உங்களை பார்த்த உடனே என் பொண்ணுக்கு அவளோட அத்தா மாதிரி தெரியணும். அதாவது நம்ம நாடகத்துக்கு வேஷம் போடணும். பாருங்க, எனக்கு வேஷம் போடுறதுன்னா ரொம்ப குஷி. அப்படி கொஞ்சம் இருங்க, நான் வந்துட்டேன். வேஷம் விதி அது அந்த படத்துல இருக்கானே, அவனால வந்த வேலை. யாரம்மா அவன்? இந்த பாவிய பைத்தியமா? ஆமா, பைத்தியம் தான். ஆனா நான் பைத்தியம் ஆவதற்கு இவன் தான் காரணம். குடிமைக்காரன் கொலைக்காரனா தெரியல, அது இவன் தான் காரணம். பாடும்போது நான் பெண்கள் காத்து பருவ மந்தையோ தென்னங்கீத்து அப்புறம்
அதுக்கு அவன் சொன்னா நான் ஒரு ஸ்நேகிதங்கா உனக்கு தூரம் பண்ண மாட்டேங்கா நிச்சயதார்த்த முடியட்டும் உடனே பறந்து வர்றேன் பெரிய பெரிய வக்கீலாம் வைக்கிறேன் முதல்ல உன் ஜாமீன்ல வெளியே கொண்டாடுறேன் அப்புறம் நானே வழக்கு நடத்தி நீ நிலவராயின்னு விடுதலை பண்றேன்டா அப்படி இந்த கையில அழைச்சி சத்தியம் பண்ணி கொடுத்தாயா வந்தாரா